தலைமுடி அடர்த்தியாக மாறுவதற்கான வழிமுறைகளை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வெள்ளை கரிசாலை செடியை நல்லா கசக்கி கொஞ்சோண்டு தண்ணீரை விட்டு சாறு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெயை சம அளவு வந்து கலந்துக்குங்க. எண்ணெய்க்கு அடியில மெழுகு பதத்துல கசடு வர்ற வரைக்கும் அதை நல்லா வந்து காய்ச்சுங்க. அதுக்கப்புறம் அதை இறக்கி வைங்க. கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவிற்கு உங்களுக்கு தைலம் வந்து கிடைக்குங்க. அதனால மறுபடியும் சம அளவிற்கு வெள்ளை கருசாலை சாறை வந்து சேர்த்து சேர்த்து திரும்ப வந்து காய்ச்சுங்க. ஸோ மறுபடியும் வந்து தண்ணீர் வற்றி இன்னும் அடர்த்தியான ஒரு தைலம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட்ல 7 தடவை வரைக்கும் நீங்க திரும்ப திரும்ப வந்து காய்ச்சணும். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா திக்னஸா இருக்கக்கூடிய ஒரு தைலம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த தைலத்தை வந்து ஒரு டப்பால வந்து போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இளநரை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தைலத்தை உங்களுடைய தலைக்கு வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னு வைங்க, இளநரை உங்களுக்கு இருக்கிறது படிப்படியா குறையும். திரும்ப உங்களுக்கு இளநரை வர்றதை தடுத்துடலாம். உடல் சூடு வந்து தடையும். பொடுகு வந்து நிரந்தரமா வந்து மறைஞ்சிருங்க. ஆரோக்கியமான அடர்த்தியான தலைமுடி உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதை வந்து நீங்க வீட்டிலேயே வந்து தயாரிக்கலாம். உங்களுடைய தலைமுடிய பாதுகாக்க நீங்களே வந்து இந்த தைலத்தை வீட்டில் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த தைலத்தை ரெடி பண்ண, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கறது, செம்மையான ஒரு பலன் கொடுக்கறது. ஸோ இந்த தைலத்தை வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நாட்டு மருந்து கடையில வந்து இந்த தைலத்தை வந்து கேட்டு கூட வாங்கலாம். ஸோ ஒரு 4-5 நாட்டு மருந்து கடையில விசாரிச்சீங்கன்னா அந்த தைலம் வந்து ஏதாவது ஒரு கடையில கிடைச்சிடும். இல்லைன்னா நீங்க வீட்லயே வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தைலத்தை ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுனால ரொம்ப நல்ல விதமான பலன் கொடுக்கும். மெதுவாக பலன் கொடுக்கும், ஆனா நிரந்தரமான பலன், பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தைலம். ஏன்னா 7 தடவை நீங்க காய்ச்சிங்க அப்படின்னா அது எந்த அளவிற்கு வந்து அடர்த்தியா இருக்கும், எந்த அளவிற்கு வந்து பலன்கள் கொடுக்கக்கூடியது அதிகரிச்சு இருக்கும் அப்படின்னு பாத்துங்க. ஸோ அற்புதமான ஒரு தைலம் இது. இந்த தைலத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்லயே வந்து தயாரிச்சு யூஸ் பண்ணி பாருங்க. தலைமுடி நல்லா அடர்த்தியாக வந்து வளருங்க.